Dear 10th standard students, naan ungal Metro Karunagaran. Find the two positive integers a and b. In the mari created problems, thinking corner irundala kepaanga ungalku. A b nu solittu positive integers kandupidi solranga such that a power b is equal to b power a. Appo namba kitta a b appdin solittu list of positive numbers. Positive numbers na it starts from 1, 2, 3, 4, 5. Adhe mari ingeyo 1, 2, 3, 4, 5 nu solittu poigitte irukum. இதில் இருக்கிற வேல்யூஸை போட சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏ வேல்யூ பி வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சரும் ஈக்குவலாக வரணும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க, டூ டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் வேறு வேறு வரணுமா. ஏ ஒன் பி ஒன் எடுக்கக்கூடாதான், ஏ டூ பி டூ எடுக்கக்கூடாதான், ஏ த்ரீ பி த்ரீ எடுக்கக்கூடாதான், இதில் வேறு நம்பர் இதில் வேறு நம்பர் அந்த மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ரெண்டுமே எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வரணும். அந்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ் இதிலிருந்து எடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள், செட் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் சும்மா ஏக்கு ஒன் எடுக்கிறேன், பிக்கு டூ எடுக்கிறேன். ஏக்கு ஒன் பிக்கு டூ எடுத்தால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் போடுவோம். எல்ஹெச்எஸ் போட்டால் ஒன் பவர் டூ, ஒன் பவர் டூனா ஒன். ஆர்ஹெச்எஸ் போடுவோம். ஆர்ஹெச்எஸ்னா பி பவர் ஏ, பி பவர் ஏனா டூ பவர் ஒன், டூ பவர் ஒன்னா டூ, ரெண்டு ஈக்குவலா இல்லை. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வரணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன், பி இஸ் ஈக்குவல் டு டூ போட்டால் செட் ஆக மாட்டுது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன், பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன், பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எது போட்டாலும் செட் ஆகாது. ஏன்னா இதேமாதிரி வித்தியாச வித்தியாசமாக வந்துன்னு இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு டூ, பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ. வேறு ட்ரை பண்ணுறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு டூ, பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இதுக்கு வருதான்னு பார்ப்போம். இங்கே வந்து எல்ஹெச்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்ஹெச்எஸ்னா டூ பவர் பி, டூ பவர் த்ரீ, டூ பவர் த்ரீனா எயிட்டு. ஆர்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆர்ஹெச்எஸ்னா பி பவர் ஏ. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே த்ரீ வரும், பவரில் டூ வரும், த்ரீ ஸ்கொயர்னே அவ்வளோ நைன், ஈக்குவலாக வரல பாருங்கள். சரி, வேறு ட்ரை பண்ணலாம், வேறு ட்ரை பண்ணலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு டூ, பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் போடவா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ, பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். எல்ஹெச்எஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்ஹெச்எஸ் என்றால் ஏ பவர் பி, ஏ எவ்வளோ டூ, பி எவ்வளோ ஃபோர், டூ பவர் ஃபோர் எவ்வளோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, ஆன்சர் இஸ் சிக்ஸ்டீன். இது அப்படியே இருக்கட்டும். ஆர்ஹெச்எஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ் யார், பி பவர் ஏ, பி என்னது நாலு, ஏ எவ்வளோ ரெண்டு, ஃபோர் ஸ்கொயர் என்ன அர்த்தம், ஃபோர் இன்ட்டு ஃபோர், ஆன்சர் எவ்வளோ சிக்ஸ்டீன். வாவ், வந்துருச்சு பாருங்க. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வந்துருச்சா. இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், இது எப்போ செட் ஆச்சு நமக்கு, வென் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ அண்டு பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அப்போது அவங்க ஃபைண்ட் எனி டூ டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏபியிலேருந்து ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தடில் போட்டால் நமக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ கம்மா ஃபோர். டூ டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது வென் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தான், ஏ பவர் பி இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஏ. அப்போது நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் என்ன எதுனா, டூ பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ், டூ பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஏ இஸ் ஈக்குவல் டு டூ, பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். சார் மாற்றி போடலாமா? சார் மாற்றியும் போடலாம். ஏக்கு ஃபோர், பிக்கு டூவும் போடலாம். அவங்க ஒரு ஜோடி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் எக்ஸாமில் டூ காமா ஃபோர் போடாமல் ஃபோர் காமா டூ போட்ட சார்னாலும் மார்க் கொடுப்பாங்க. ஒரு பேர் கண்டுபிடிச்சி கொடுங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேர் தான் கண்டுபிடிக்கணும் அவங்க சொல்லல அவங்க. அதனால் ஏக்கு டூ பிக்கு ஃபோர் போட்டாலும் வரும், மாற்றி போட்டாலும் வரும். ஏக்கு ஃபோர் பிக்கு டூ, பிக்கு டூ மாற்றி மாற்றி அதே சொல்லுகிறனும். ஆமாம், ஏக்கு டூ பிக்கு ஃபோர், அல்லது இங்கே ஃபோர் போட்டு இங்கே டூ போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது உங்களுக்கு. அதனால் டூ பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இதான் இந்த சம்மில் கேட்டிருக்கிற கொஸ்டின் உங்களுக்கு. சச் தட் ஏ பவர் பி இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஏ. தேங்க்யூ.